கன்னியாகுமரி மாவட்டம் நெத்திரவள்ளி அருகே ஆலங்கோடு பகுதியைச் சேர்ந்தவங்கதான் மேரி புஷ்பம் வயது 52 இவங்க இன்று காலை மார்த்தாண்டம் பகுதியில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில தன்னுடைய குழந்தைக்கு மருந்து வாங்க சென்று விட்டு வீட்டுக்கு திரும்புவதற்காக மார்த்தாண்டத்தில இருந்து இறையும் மந்தளை வரையும் செல்லும் அரசு பேருந்துல ஏறி இருக்காங்க அப்போது அவங்கள பின்தொடர்ந்து வந்த 24 வயதுடைய ஒரு பெண் ஒருவர் பேருந்துல ஏறி புஷ்பம் பக்கத்துல அமர்ந்து உட்கார்ந்திருக்காங்க படந்தாரம் மோடு வரும்போது புஷ்பராணியோட புடவின் காலில் கீழே இருந்த சுமார் 6 கிராம் தங்க கொலுசுகளை பக்கத்துல உட்கார்ந்திருந்த பெண் திருட முயன்றிருக்காங்க இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த புஷ்பராணி சத்தம் போடவே பேருந்துல பயணித்த சில பயணிகள் எல்லாருமே சேர்ந்து அந்த பெண்ணை பிடித்து மார்த்தாண்டம் போலீஸ்ல ஒப்படைச்சாங்க தொடர்ந்து போலீசார் நடத்திய விசாரணையில அந்த பெண் கோவில்பட்டி மாவட்டத்தைச் சேர்ந்த நரிக்குறவர் என பெண்ணான தேவி வயது 24 அப்படின்றதும் இவங்க ஏற்கனவே இது போன்று மார்த்தாண்ட பகுதிகளில் அரசு பேருந்துல வைத்து சுமார் 100,000 மதிப்பிலான தங்க நகைகளை திருடி இருப்பது தெரிய வந்திருக்கு இதனைத் தொடர்ந்து அந்த பெண்ணை போலீசார் கைது செய்து சிறையில் அடைச்சிருக்காங்க இந்த பெண் செய்த இந்த காரியத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க